Hello friends, welcome to my channel. In this video, we will cut the full patiyala pant. How easy to cut it? We will see how to cut it. First, we will cut the patiyala pant. We will cut 3 meters cloth. 2 meters or 3 meters cloth. First, we will see the measurement. Measurement is the same. If you measurement of normal pant, உங்களோட full length ஓட நீங்க அந்த பட்டியோட அளவுக்கு பாத்தீங்களா மேல அத மைனஸ் பண்ணிக்கோங்க அப்ப 32 வரும் பாட்டம் போஷன் மெஷர்மென்ட் 32 நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த hip round எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்ச்சர் ஹைட் பட்டியில பாதி வரும் அப்புறம் கீழ இருக்க பாட்டம் போஷன்ல பாதி வரும் அப்ப 8 plus 8 வந்து கர்ச்சர் ஹைட் வரும் நெக்ஸ்ட் வந்து பாட்டம் சைடுல வித் நம்ம பேண்ட் கீழ முடியுல அந்த இடத்துல வர வித் அதோட நம்ம தையலுக்கு வந்து 1 இல்ல 1 இன்ச் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் Next one the patiyoda width வந்து நம்ம hip round எடுக்கணும் hip round னா 6 inch அளவு தான் அத வந்து +3 ஆல் ஆட் பண்ணிக்கோங்க அப்ப 40 வரும் நெக்ஸ்ட் வந்து தையலுக்காக வந்து நம்ம 2 inch ஆட் பண்ணிக்கலாம் அப்ப 42 வரும் 42 divided 4 போடுங்க அப்படினா அதான் உங்க பட்டியோட அளவு நெக்ஸ்ட் லெந்த் வந்து நம்ம 8 inch எடுத்துறோம் தையலுக்கு சேர்த்து நீங்க 8 inch எடுத்துக்கலாம் நீங்க உங்களோட பேண்ட்ல இருந்து மெஷர்மென்ட் வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க ஒரு தடவை உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு அப்படினா நீங்க உங்க அளவு பேண்ட்ல இருந்து அந்த மெஷர்மென்ட்ல எடுத்துக்கோங்க பட்டியால பேண்டோட டயகிராம் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சைடுல வந்து நம்ம 3 பீஸ் வரும் அப்ப ஒரு காலுக்கு வந்து 3 பீஸ் வரும் அப்ப இன்னொரு காலுக்கு வந்து ஒரு 3 பீஸ் வரும் நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ண போறோம் இப்போ இப்படி கட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேப்பர்ல கட் பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஈஸியா புரியும் நம்ம डायरेक्टली கிளாத்ல கட் பண்றதோட நம்ம பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ இதா 3 மீட்டர் கிளாத் அப்படினா நீங்க வந்து அகல சைடுல வந்து ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு கரை சைடு இருக்கு பாத்தீங்க ரெண்டு கரையும் கரையும் சேர்த்து ஒண்ணா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க வித் வைஸ்ல வந்து ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து உங்க பாட்டம் சைடுல பட்டியோட பட்டியை மைனஸ் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு வந்து எவ்வளவு ஆன்சர் வருதோ நீங்க அத எடுத்துக்கோங்க இப்போ அதோட வந்து நீங்க தையலுக்கு வந்து கீழ மடிச்சத போல அதுக்கு வந்து நீங்க 2 இன்ச் இல்ல 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ 30 வருது அப்படினா +2 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏனா கீழ நம்ம கொஞ்சம் திக்கா மடிச்சதா நல்லா இருக்கும் நீங்க ஒரு 1 இன்ச் கூட நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அந்த நம்ம ஃபோல்டட் சைடுல இருந்து இதுக்கு ஃபோல்டட் சைடு தேவையில்ல இருந்தா நான் அந்த பக்கம் இருந்தா மார்க் பண்றேன் ஒரு 14 இன்ச் இல்ல 15 இல்ல 12 ல இருந்து நீங்க ஒரு 14 குள்ள நீங்க மார்க் பண்ணிக்கலாம் அந்த பாட்டம் சைடு வித் நம்ம 6 இன்ச் எடுத்தோம்ல அப்பனா 12 ல இருந்து இப்ப 7 எடுக்கறீங்க அப்படினா நீங்க உங்களோட மெஷர்மென்ட் 7 னா நீங்க ஒரு 14 எடுத்துக்கோங்க 6 னா நீங்க 12 எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க அப்ப உங்களுக்கு ரெண்டு பீஸ் வரும் நம்ம வந்து ஒரு தடவை தான் ஃபோல்ட் பண்ணோம் ரெண்டு பீஸ் கிடைக்கும் ரிமைனிங் இருக்க கிளாத் வந்து நீங்க பட்டிக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிமைனிங் கிளாத் இருக்கு பாத்தீங்களா அந்த ரிமைனிங் பேப்பரை அது அப்படியே வந்து ஒரே ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணுங்க ஒரே ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கிரச்சோட ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பாட்டமோட ஹைட்டும் மார்க் பண்ணுவோம் இப்போ வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு +30 அந் ஒரு 2 இன்ச் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒரு 8 +30 அந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிற செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலேருந்து ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் உங்களோட கிரச்சோட ஹைட் எவ்வளவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு ஆப்போசிட் சைடில் கீழே வந்து ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதை ரெண்டையும் நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க அந்த ரெண்டு 8 இன்ச்சையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க இப்போ அது மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ அந்த 8 இன்ச் இருக்கணும் இந்த பக்கம் வந்து நம்ம அந்த அளவு இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கணும் நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 30 இல்லை 32 இருக்கா 30 இருக்கணும் மினிமம் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சைடுக்கு வந்து 3 பீஸ் கிடைக்கும் பெரிய பீஸ் வந்து 2 பீஸ் கிடச்சி இப்போ முதல் 2 பீஸ் இருந்துச்சுல அதை வந்து சென்டரில் வைக்கணும் ஒரு பீஸ் மட்டும் சென்டரில் வைக்கணும் அந்த இப்போ கட் பண்ணுள்ள 2 பெரிய பீஸ் அதை வந்து 2 சைடில் வச்சு நம்ம தைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அந்த சின்ன பீஸோட அந்த பெரிய பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டையும் சைடில் நீங்கள் தைச்சி ஜாயின் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த பட்டியோட அளவுக்கு நம்ம எப்பயும் ஃபில்ஸ் இருப்போம் பார்த்தீங்களா அதே மெத்தட் தான் அந்த கட்டிங் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி இதில் கிளாத் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து ஃபுல் பட்டியாலா ஹெவி பட்டியாலான்றனால கிளாத் வந்து அதிகமாக இருக்கும் அதை ஃபுல்லுமே நம்ம அந்த அளவுக்கு பட்டியோட அளவுக்கு நம்ம சுருக்கணும் நம்ம பட்டி வந்து எல்லா பேண்ட்டுக்கு எடுக்கிற அதே சேம் மெஷர்மெண்ட்டாக எடுத்துருக்கோம்ல அதனால் வந்து அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெண்டையும் சுருக்கி அதை ஜாயின் பண்ணணும் இப்போ இதே மாதிரி தான் இப்போ நம்ம பேப்பரில் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம கிளாத்தை ஃபோல்டு பண்ணி அதுலேயும் கட் பண்ண போகிறோம் வாங்க வந்து கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு 3 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ அந்த கிளாத்தை வந்து நீங்கள் அகல சைடில் வந்து ஒரே ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரெண்டு கரை பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு கரையும் சேர்த்து இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் உங்களோட அந்த பாட்டம் சைடு வித் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பட்டியை மைனஸ் பண்ணிவிட்டு உங்களோட அளவை பார்த்து பட்டியை மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ அதாவது ப்ளஸ் வந்து ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து 32 இன்ச் எடுக்கிறேன் இப்போ 32 இன்ச் எடுத்திருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ 32 எடுக்கிறேன் மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி கோடு போட்டுக்கிறேன் இப்போ பட்டி மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட் வருதோ அதோட வந்து ப்ளஸ் வந்து ஒரு 1 இன்ச் கீழே மடிச்சிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஜாயின் பண்ணவோல அப்போ வந்து ஒரு 1/2 இன்ச் போயிடும் மொத்தம் வந்து பட்டி கழிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வருதோ அதோட 2 இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க
இப்போ கீழே வந்து உங்கள் காலோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதோட வந்து இப்போ 6 இன்ச் அப்படி வருது அப்படின்னா நீங்கள் 12 எடுத்துக்கலாம். இப்போ 7 இன்ச் தையலுக்கும் சேர்த்து 7 இன்ச் அப்படின்னா நம்ம வந்து 14 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 12 இன்ச் எடுத்து நம்ம போட்டுக்கிறேன். இப்போ இந்த பக்கம் இருக்கிறத வந்து நம்ம பட்டிக்கு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இதில் மொத்தம் 2 பீஸ் இருக்கும். நம்ம என்ன ஒரு தடவை தான் ஃபோல்டு பண்ணோம்ல, அதனால் 2 பீஸ் இருக்கும். இப்போ இது ஃபோல்டிங்கில் இருக்குது, ஃபோல்டிங்கில் இருக்க நமக்கு தேவையில்லை, அதனால் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தனித்தனியாக வந்து 2 பீஸ் கிடைக்கும். இந்த பக்கம் நம்ம ரிமைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் பட்டிக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ பட்டியோட ஹைட் வந்து எனக்கு 8 இன்ச் வருது அப்படின்னா நான் அதை வந்து எடுத்துக்கலாம். தையலுக்கு சேர்த்து நான் வந்து எடுத்துக்கலாம் அதை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிமைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, நம்ம 3 மீட்டர் கிளாத் எடுத்திருந்தோம்னா அந்த ரிமைனிங் கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம பேப்பரில் கட் பண்ணமோ அதே மெத்தடில் தான் ஃபஸ்ட் அந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் கிளாத்தை அது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு எவ்வளோ அளவு இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த கிரச்சோட ஹைட் இருக்குது பார்த்திங்கன்னா 8 இன்ச், அதை வந்து மேல் பக்கமாக வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கீழே வந்து ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் அந்த 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் கிளாத்தோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் நம்ம அந்த அந்த ஹைட் எடுத்தோல பட்டி ஹைட்டும் பட்டி மைனஸ் பண்ணிட்டு ஹைட் எடுத்தோல இப்போ 32 எடுத்தோல அதோட வந்து ஒரு 2 இன்ச் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு 8 இன்ச்சு, மேலே ஒரு 8 இன்ச்சு, ரெண்டு சைட்லையுமே 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த பக்கம் 2 பீஸ் கிடைக்கும், அந்த பக்கம் 2 பீஸ் கிடைக்கும். இப்போ ஒரு சைடில் வந்து அந்த 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த நீல மார்க் பார்த்திங்களா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து அந்த சென்டரில் நம்ம ஒரு பீஸ் கட் பண்ண பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த இடத்துல வைக்கணும். இந்த மாதிரி வச்சு தைக்கணும். ஒரு காலுக்கு வந்து 3 பீஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு அந்த பெரிய பீஸு, அதுக்கப்புறம் சின்ன பீஸு, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பீஸ். இது வந்து நான் ஒரு காலுக்கு வச்சு காமிக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் நமக்கு வரும். இதை வந்து நம்ம பட்டியோட எல்லாம் சேர்த்து தைச்சதுக்கப்புறம் நம்ம பட்டியோட எப்பயும் தப்ப பார்த்திங்களா அதே மாதிரி இதையும் தைக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணதுக்கு அந்த ரிமைனிங் கிளாத் இருந்துச்சு பார்த்திங்களா அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 லேயர்ஸாக இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். பட்டியோட அளவு வந்து நம்ம அந்த சீட் சுற்றளவு வந்து நம்ம 3L ஆட் பண்ணி ப்ளஸ் 2 இன்ச் நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அப்போ வந்து எனக்கு 12 வருது, நான் 12 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பட்டியோட ஹைட் வந்து 8 இன்ச் எடுத்துக்கிறேன். பட்டியோட 8 இன்ச் தையலுக்கும் சேர்த்து நான் 8 இன்ச் எடுக்கிறேன். ஏன்னா மேலே வந்து மடித்து தைக்கணும், மேலே நாடாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு மடித்து தைக்கணும், கீழே தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் போயிடும். மொத்தம் வந்து உங்களோட பட்டி ஹைட்டோடு நீங்கள் ஒரு 2 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க, அப்போனா கரெக்டாக இருக்கும். 1.5 இல்லை 2 இந்த மாதிரி ரெண்டு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட்டி 2 பீஸாக கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டியோட ஹைட் வந்து உங்களதில் நீங்கள் மெசர் பேண்ட்லேருந்து மெசர் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்வளோ இருக்கோ அதோட வந்து ஒரு 2 இன்ச் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பட்டியோட ஹைட் 8 இன்ச் தான் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் நம்ம சேர்த்து தையல் போடலாம். ரெண்டு பட்டி பீஸ் ரெண்டு தனித்தனியாக இருக்குல்ல, அதை சேர்த்து நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பரிமாண நம்ம வந்து டாப் ஸ்டிச் போடுவோம்ல, இதான் அந்த ரெண்டு பக்கம் இருக்க கிளாத்தை வந்து ஒரு பக்கமாக வச்சு அந்த ரிமைனிங் கிளாத் வந்து ஒரு பக்கமாக வச்சு நம்ம டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பட்டியெல்லாம் சேர்த்து தைச்சதுக்கப்புறம் கீழே அந்த பாட்டம் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அந்த 3 பீஸாக இருக்குல்ல அதையும் நீங்கள் சேர்த்து தச்சு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பீஸோட இன்னொரு சைடு தைங்க, அப்போ இன்னொரு சைடு தைங்க. ரெண்டு சைட்லையுமே நல்ல பக்கம் வந்து உன்னோட பார்த்துருக்க மாதிரி ராங்ஸ் நம்மளை பார்த்துருக்க மாதிரி எப்பயும் தப்ப பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துட்டோம். அந்த மூணு பீஸை வந்து இப்போ ஒரே பீஸ் ஆக்கிட்டோம். அப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே இந்த பாருங்களேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கலாம், அதை நம்ம கரெக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து எப்போயும் நம்ம பேண்ட்டு கட் பண்ணோம் பார்த்திங்களா, உங்கள் பாட்டம் சைடில் எவ்வளோ வித்து இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டு சைடும் இதே மாதிரி தச்சு எடுத்துட்டோம். தச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த கிரச்சேரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெண்டு கிரச்சேரியாவும் ஒன்றா வச்சு நம்ம தைக்கணும். ஒரு சைடு மட்டும் வச்சு தைங்க. இப்போ நான் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்திங்களா, ரெண்டு கால் இருக்குல்ல, ரெண்டு காலில் ஒரு கிரச்சேரியா மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றை மட்டும் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்றை ஒன்று ஜாயின் பண்ண வேணாம், ஒன்றை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நான் பாருங்கள் அந்த ஒன்றை மட்டும் ஜாயின் பண்ணிட்டு மற்றது ஒன்று ஒன்றும் ஃப்ரீயாக விட்டுறேன். இந்த மாதிரி ஒன்றை மட்டும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கோங்க. ராங்ஸ் இருந்து நம்மளாக பார்த்துருக்கணும், நல்லா பக்கம் வந்து ஒன்று ஒன்று பார்த்து கீழே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போமா தச்சு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டி எடுத்துக்கோங்க. பட்டி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்கள், அப்புறம் நான் திருப்பி இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு 4 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எண்ணி பார்த்துக்கோங்க, எண்ணிங்கன்னா 4 லேயர்ஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி கட் கொடுங்க.
ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து கட் கொடுத்து அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம், அதனால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் சென்டர் வந்து கரெக்டாக நம்ம ரெண்டாக ஜாயின் பண்ணிருக்கோம்லாம் தையல் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இந்த பக்கம் ஸ்டார்டிங் அந்த பக்கம் முடிகிற இடம், இந்த மாதிரி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்னொரு பாயிண்ட், அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த மாதிரி வந்து மொத்தம் அஞ்சு பாயிண்ட் இருக்கும். சென்டர் பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா அங்கே வந்து அந்த ரெண்டாக சேர்த்து தையல் போட்டுரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். நான் அந்த மாதிரி மார்க் மட்டும் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியட்டுன்றக்காக. இந்த மாதிரி நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒன்று, அப்புறம் ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் வந்து சென்டர் பாயிண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் இன்னும் மொத்தம் வந்து அஞ்சு பாயிண்ட் இருக்கும். நாலாக ஃபோல்டு ஃபோர் லேயர்ஸ் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பட்டியில் கட் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் அந்த பாட்டம் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாட்டம் போர்ஷன் வந்து பெருசாக இருக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோர் லேயர்ஸ் இருக்க மாதிரி அதையும் ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ரெண்டையும் நான் ஃபோ மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம இந்த க்ரச் ஏரியா ஜாயின் பண்ணணும், அது வரும். திருப்பி நாலாக ஃபோல்டு பண்ணி ஃபோர் லேயர்ஸ் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் லேயர்ஸ் இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபோர் லேயர்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு கட் கொடுங்க. அப்புறம் மற்றதெல்லாம் வந்து நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் சென்டர் ஜாயின் பண்ணியிருப்போம், அந்த க்ரச் ஏரியா ஜாயின் பண்ணியிருப்போம், அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ கட் பண்ணுறோம்ல ஃபோர் லேயர்ஸாக ஃபோல்டு பண்ணி கட் பண்ணுறோம்ல அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு மொத்தம் வந்து அஞ்சு பாயிண்ட் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி நான் ஃபோர் லேயர்ஸாக இருக்க மாதிரி ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு டூ ரெண்டு இடம் கிடச்சி ரெண்டு டூ பாயிண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டு, இப்போ இந்த மாதிரி ரெண்டு கிடச்சிருக்கா. இப்போ அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று, இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ஒன்று, அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அது, அதுக்கப்புறம் சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் பாயிண்ட்டுன்றது நம்ம இந்த க்ரச் ஏரியா ஜாயின் பண்ணோம்ல அதுதான் சென்டர், இது சென்ட்ரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் எப்படி மூணு வந்துச்சு அது இதே மாதிரி இன்னும் ரெண்டு இந்த பக்கம் வரும் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் பாயிண்ட்டு. இப்போ இதில் எப்படி நம்ம அஞ்சு இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி பட்டியிலையும் அஞ்சு இடத்துல மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பட்டியையும் நம்ம அந்த கீழே பாட்டம் போர்ஷனை மார்க் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மேட்ச் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ பட்டியோட ரைட் சைடு வந்து இந்த மாதிரி மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பாட்டம் பார்ட் இருக்குல்ல அதோட நல்ல பக்கமும் இதோட நல்ல பக்கமும் உன்னோட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வரிசையாக வந்து நம்ம அந்த பாயிண்ட் மார்க் கரெக்டாக வந்து அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி வரிசையாக வந்து ஃப்ரீஸ் வச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா இது வந்து கிளாத் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ நார்மல் பேண்ட் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பின் பண்ண தேவையில்லை. இப்போ அதில் வந்து நிறையா கிளாத் இருக்கனால உங்களுக்கு கரெக்டாக தெரியாது, அதனால் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணி உங்களுக்கு பின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த பட்டியில் செகண்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம்ல ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருந்தோம்ல அந்த இடம், இப்போ கரெக்டாக நான் வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு பின் பண்ணி காமிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி ஃபுல்லாக பின் பண்ணி வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த பின்னெல்லாம் எடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு அந்த இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்போ வந்து அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக ஈவனாக வரும், நம்ம கரெக்டாக நம்ம எடுத்து வச்சு தானே தச்சிருப்போம், ஈவனாக வரும். இப்போ நெக்ஸ்ட் அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நான் தச்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த க்ரச் ஏரியா இருக்குல்ல அந்த க்ரச் ஏரியாவிலேருந்து இந்த பக்கம் தைக்க போகிறேன். இந்த பக்கம் ஃப்ளீட்ஸ்க்கு வந்து இப்போ ஃப்ளீட்ஸ் வந்து நமக்கு அந்த பக்கம் பார்த்துருக்கா, இப்போ நம்ம இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் பார்த்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்கம் பார்த்துருந்துச்சு, இப்போ இந்த பக்கம் பார்த்து வைக்க போகிறோம். இப்போ இந்த பக்கம் பார்த்து நீங்கள் வச்சுருங்க. இப்போ நான் வந்து பின் பண்ணாமல் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். முதல் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருந்தேன்ல, இப்போ பின் பண்ணாமல் எப்படி தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தைக்க தெரியும், நீங்கள் தைச்சிருவீங்க அப்படின்னா நீங்கள் பின் பண்ணாமே நீங்கள் தைக்கலாம். உங்களுக்கு தைக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த க்ரச் ஏரியா வரைக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த க்ரச் ஏரியா வரைக்கும் ஃப்ளீட்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் வந்து வேறு மாதிரி வச்சு தைக்கணும். இப்போ நான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு தச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் உள்ள நம்ம தையலுக்கு விட்டுருப்போல அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க. கீழ் பக்கமாக வச்சுட்டு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு சைடில் ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடலாம். மேலே தையல் போடுறப்ப கீழே இருக்க ஃப்ளீட்ஸ் வந்து ஈவனாக எடுத்து விட்டுட்டு தைங்க, இல்லைன்னா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து உள்ளே மடங்கியிருக்கும், ஆனால் பார்த்து தைங்க.
இப்போ ஃபுல்லாக நம்ம மேலே வந்து தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த நம்ம ஜாயின் பண்ணது வந்து வெளியே அசிங்கமாக தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டோம். இப்போ இது பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம வந்து கரெக்டாக வந்து ரெண்டு பக்கம் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். ரெண்டுமே வந்து மாற்றி இருக்க மாதிரி வச்சுருக்கோம், ஒரே சைடாக இல்லாமல் மாற்றி இருக்க மாதிரி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ ராங் சைடு வந்து வெளியில் இருக்க மாதிரி போட்டுருங்க. இப்போ நல்ல பக்கத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதை வந்து ராங் சைடு வந்து வெளியில் இருக்க மாதிரி இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து சைடில் இப்போ ஒரு கிரச்சேரியில் தான் நான் ஃபஸ்ட்டு தைச்சிருந்தோம்ல, இப்போ இன்னொரு ஏரியா ஓப்பனாக இருக்குல்ல, ஓப்பனாக இருக்கிறது வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க, மேலே வந்து 1 inch, அதுக்கு கீழே வந்து 1/2 inch. இந்த மாதிரி கீழே ஒரு 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க அந்த 1 inch மார்க் பண்ணோம்ல அதில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ அந்த மார்க் பண்ணியிருந்த இடத்துல வந்து இப்போ தையல் போட்டுருங்க. மேலேருந்து நம்ம கீழே வரைக்கும் தையல் போட்டுடலாம். மேலே வர்றப்போ 1 inch நம்ம தையல் போடுங்க, கீழே வர்றப்போ வந்து அப்படியே 1/2 inch வந்து அப்படியே தையல் போட்டுருங்க. ஏன்னா வந்து கீழே மேலே வந்து மடிச்சு தைக்க போகிறோம், அதுக்காக தான் வந்து நம்ம 1 inch போயிடுறோம். கீழே வந்து அது தேவையில்லை, அதுக்காக வந்து 1/2 inch மட்டும் போதும். இப்போ நம்ம தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ரிமைனிங் கிளாத் இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்து ரெண்டையும் விரித்து வச்சுக்கோங்க. இது வந்து டபுள் டாப் சீம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம பிரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அதை விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி மேலே போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் வந்துடுங்க. இந்த பக்கம் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஊசி மட்டும் உள்ளே இருக்கணும், ப்ரெஷர் ஃபுட் மட்டும் தூக்கிட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிடணும். ஒரு சைடில் ஆரம்பித்து இன்னொரு சைடில் வந்து முடிச்சிடணும். இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து நம்ம பட்டிக்கு வந்து விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கணும். இப்போ எனதில் வந்து கரை சைடாக இருக்கனால நான் அப்படியே ஃபோல்டு பண்ணி தைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கரை பகுதி மேலே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லேசாக வந்து உள்பக்கமாக ஒர் 1/2 inch ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க. இப்போ எனக்கு கரப்பாகமாக இருக்கனால நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி எடுத்துறேன். இப்போ மேலே நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் தையலுக்கு விட்டுருக்கீங்களோ, ஃபோல்டு பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு விட்டுருக்கீங்களோ நீங்கள் அந்தளவுக்கு ஃபோல்டு பண்ணி தைச்சிருங்க. நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி தைச்சிடலாம். நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கேப் விடணும் அப்படிலாம் அவசியம் இல்லை, நம்ம ஃபுல்லாக தைச்சிடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக தைச்சி எடுத்துட்டோம், எங்கேயுமே ஓப்பன் இல்லாமல் தைச்சி எடுத்துட்டோம். இப்போ நாடாக இன்சர்ட் பண்ணணும்ல, அதுக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம அந்த கிரச்சேரியால் ரெண்டே சேர்த்து தைச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பிரித்து விடுங்க. அந்த 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 ரெண்டு இடத்துல தையல் போட்டோம்ல, 1 inch மார்க் பண்ணி தையல் போட்டோம்ல, அந்த இடத்துல வந்து அந்த பட்டி மடிச்சு தச்சோலாம், இப்போ மடிச்சு தச்சோலாம், அது வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி பிரித்து விடுங்க. அப்போ உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம பிரித்து விட்டுட்டோம்ல, அது வழியாக வந்து நம்ம நாடாக வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டி வரைக்கும் மட்டும் நான் அந்த மாதிரி நூலை அங்கே இருக்க நூலை வந்து பிரித்து விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே மடிச்சு தைக்கணும். கீழே வந்து நம்ம தையலுக்கு மடிச்சு தைக்க விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வந்து நீங்கள் மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா என்ன திக்காக வேணும் அப்படின்னா, நம்ம இந்த பேப்பர்லாம் விற்கிது இந்த நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக, அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் மடிச்சு தைக்கலாம். நான் வந்து இப்படியே மடிச்சு தச்சுக்கிறேன். நான் வந்து டபுள் ஃபோல்டு நல்லா பட்டையாக டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் மடிச்சு தச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நீங்கள் மடிச்சு தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு சைட்லையும் நம்ம வந்து மடிச்சு தச்சு எடுத்துட்டோம். மடிச்சு தைக்கிறப்போ வந்து மேலே ஒரு தையல், நடுவில் ஒரு தையல், கீழே ஒரு தையல், மொத்தம் 3 தையல் போட்டுருங்க அந்த மடிச்சு தைக்கிற இடத்துல. அப்போ பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தச்சு முடிச்சிட்டோம். கீழே பட்டியில் மடிச்சு தச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ராங் சைட் டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ராங் சைடில் எடுத்து போட்டுட்டு கீழே வந்து அந்த காலோட அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து சைடில் வந்து நம்ம தைக்க முடிச்சிருக்கோம்ல, சைடில் வந்து ஓப்பனாக இருக்குது, அந்த ரெண்டு காலுக்கும் வந்து சைடில் ஓப்பனாக இருக்குல்ல, அது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்கள் கீழே அந்த பாட்டம் சைடில் வந்து உங்கள் காலோட ஓப்பனிங் அளவு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இப்போ மார்க் பண்ண போகிறோம். இப்போ கீழே அந்த ஓப்பனிங் ஓப்பனிங்க்கு வந்து நான் வந்து 6 inch மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அப்படி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடில் நீங்கள் மார்க் பண்ணி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ராங் சைடில் போட்டிருக்கோம்ல, இது தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோம். தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேண்ட் ரெடி ஆயிரும். இப்போ பட்டியாலா பேண்ட் வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.